என் தம்பி தங்கைங்களுக்கு நிறைய விஷயம் கட்சிகள் நடக்கிறது தெரியாது. எல்லாரும் அண்ணன் சொன்னால் சரி அப்படிங்கிற ஒரு பேச்சில் நான் உள்பட எல்லாருமே நாங்கள் இருப்போம். எங்களுடைய கட்சி பொதுச்செயலர் தடா சந்திரசேகர் இறந்த உடனே அந்த இடம் வெற்றிடம் காலியாச்சு கடந்த வருடம். அதில் இருந்தே வந்து சில பொறுப்பாளர்களுக்கு அண்ணனுக்கெலாம் சில கருத்து வேறுபாடு தோன்றுச்சு. சில பேர் வெளியில் போனாங்க, அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் பொதுச்செயலாளர் யார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதில் அண்ணியார் தான் வந்து பொதுச்செயலாளர் வரப்போகிறாங்க, சீமான் அவரோட மனைவி காலையிலேயே சொல்கிறேன், அவங்க தான் வரப்போகிறாங்க. என்னோடய வயதில் கம்மியாக இருந்தால் கூட நான் அந்த மரியாதை நிமித்தம் அண்ணியார் தான் சொல்வேன். அவங்க வந்து எனக்கு ரொம்பலாம் மரியாதை கொடுப்பாங்க. அவங்க வந்து பொதுச்செயலாளராக வர மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கிறதா சொன்னாங்க. உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்கிறாங்க, எங்கிட்ட இல்லை, பேச்சு அடிப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், இவர் அண்ணன் வந்து குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் நான் தவிர்த்துருவோன்னு தான் எல்லா மேடையிலையும் பேசுவார், நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொதுக்குழு இப்போ சமீபத்தில் நடந்தது, அந்த பொதுக்குழுவில் சில இப்போ மாநில ஒருங்கிணைப்பாளர்களே ரெண்டாவது மூணாவது வரிசையில் தான் உட்காந்துருந்தாங்க, சில பேர் முதல் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. நான் எப்பயுமே நான் முதல் வரிசையில் உட்கார மாட்டேன், அது என்னோடய பெருந்தன்மை. அதை தான் பலவீனமாக நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, என்னுடைய பெருந்தன்மை. அதனால் நான் எப்போவுமே அண்ணன் பக்கத்துலேயோ அல்லது ஒன்று முதல் வரிசையோ நான் வரமாட்டேன், நான் ரெண்டாவது வரிசையில் நான் வந்து அமைதியாக உட்காந்துக்குவேன். இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது அன்னைக்கு ஒரு 17 தீர்மானங்கள் நிறைவேற்றுற மாதிரி 17 பேர் வந்து படித்தாங்க. அப்புறம் சில பேர் பேசினாங்க, அண்ணன் என்னையும் பேச அழைச்சார், நான் பேச மறந்துட்டேன். ஏன்னா நான் பேசுவதாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு நோட்டு கொண்டு வந்தாங்க, அதில் இரண்டு பக்கங்கள் விடுபட்டு வெற்று அதில் கையெழுத்து கேட்டாங்க. அதாவது முன்னாடி கொஞ்சம் எழுதியிருக்கு, தீர்மானங்கள் இருக்கு, நடுவில் விட்டுட்டாங்க, 1.5 பக்கம் விட்டுட்டாங்க, அதில் வந்து கையெழுத்து கேட்டாங்க. நான் கேட்டேன், என்ன அது கையெழுத்து? பக்கத்தில் இன்னொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்தார், அட போடுங்க எல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன், அப்புறம் நேரம் சரி டைம் இல்லை ஏற்றங்கிறது எழுதுவாருன்னு சொன்னேன். நாங்கள் எழுதி நாங்கள் கையெழுத்து போட்டு எல்லாருமே கொடுத்துட்டோம். அப்படி வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்க வேண்டிய நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு ஒரு மனசு எனக்கு உறுத்துச்சு. சீமான் அவரோட மனைவியை வந்து பொதுச்செயலாளர் ஆக்குறதுக்கு தான் அந்த வெற்று, அது அப்படி எனக்கு எனக்கு அந்த நேரம் அப்படி எனக்கும் தோணலை. அந்த கையெழுத்து வாங்கி முடிஞ்ச உடனே இடையில அண்ணியார் வந்து உட்காந்தாங்க அவர் பக்கத்தில், கூடவே கருப்பியான்னு ஒருத்தர் இடையில் வந்து உட்காந்தார். அப்போ அங்கே ஒரு சலசலப்பு, இது மாதிரி கருப்பியாக தான் மாநில பொதுச்செயலாளர், அண்ணியை வந்து இப்போ சில பிரச்சனைகள்னால இப்போ அண்ணியை நிறுத்த முடியல, இப்போ அவர் தான் பொதுச்செயலாளர் மாதிரி அங்கே பேசிக்கிட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நான் நம்பலை. ஆனால் இவர் எல்லாமே சாதி அடிப்படையில் தான் கொடுத்துட்டு வந்தார் போஸ்டிங், இந்த ஜாதி. ஆமாம், வேட்பாளராகட்டும் பொறுப்புகளாகட்டும் எல்லாமே சாதி அடிப்படையில், சாதி மதம் கிடையாது, அதெல்லாம் இல்லை, சாதி அடிப்படையில் தான் கொடுக்குறார். என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது அவர், ரைட்டா? ஒரு பொறுப்பாகட்டும் ஒரு வேட்பாளராகட்டும் எல்லாமே சாதி அடிப்படை தான் எல்லாமே. இன்றைக்கி நடக்கிற பொறுப்பாளர்களும் ஒரு அந்த வேட்பாளர்களில் ஒரு 6-7 பேரை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த 24 பேர் அவங்க யார், இதுக்கு முன்னே எந்த கட்சியில் இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. இப்போ 31 பேர் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறதுல 24 பேர் யாருன்னே தெரியும், யாருன்னே தெரியாது. எங்கள் தம்பி தகைகள் பார்த்துருக்கவே மாட்டாங்க, உங்களுக்கே தெரியாது. தெரியாது. என்னுடைய மருமக பர்கானா, எங்கள் மாமா சாகுல் அம்மி இந்த கட்சிக்காக அர்ப்பணித்தவர், அவருடைய பொண்ணுக்கே வட சென்னையில் அறிவித்தாங்க, அவர் பொண்ணையே மாற்றிட்டு திடீர்னு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னான நோக்கம்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு விஷயமும் நடக்க நடக்க ரொம்ப வேதனை அளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த வேட்பாளர்கள் தேர்வுலையுமே வந்து ஒரு கரெக்டான முறை இல்லை. திடீர்னு பார்த்தா கருப்பையா பொதுச்செயலாளர், பாரதி செல்வங்கிற ஒரு டாக்டர், திருமால் செல்வங்களாம் முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க, இன்னும் சில பேர் அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை, அவங்களாம் வந்து முக்கியமான பொறுப்பாளர்கள்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான நபர்கிட்ட நான் கேட்டேன், தேர்தல் ஆணையத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காரு, இவங்க பேர் தான் கொடுத்ததாகவும், சரியான படியில் அதை
அதுக்கு நம்ம லெட்டரோ அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்காதனால தான் இன்றைக்கி இந்த விவசாய சின்னமும் பறி போயிடுச்சு அப்படிங்கிறது. நான் அப்ளை பண்ணதில் தாமதமாகிடுச்சு, அதுதான் முறையானபடி முறையான நேரத்தில் பண்ணால் தான் அது கிடைக்கும் விவசாய சின்னம். இப்போ இதில் கர்நாடகாவில் ஒரு கட்சி வீரா ரெட்டிங்கிறவருடைய தலைமையில் ஒரு கட்சிக்கு அது சீமான் அவர்கள் அதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. எந்த சதியும் கிடையாது, இவங்களுடைய இயலாமை அது சதின்னு சொல்ல வேண்டியது தான். இவங்க கரெக்டான முறை, இப்போ ராவணன் ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்திருந்தால் கரெக்டாக எல்லாமே பண்ணியிருப்பார். அவரை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க, அது என்ன காரணம்னு தெரியல. திடீர்னு இது பறிப்போன உடனே திடீர்னு கூப்பிட்றீங்க, அன்றைக்கி கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணுறீங்க, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஆனால் அதனால் இந்த தம்பி தங்கைகளுக்கு கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அண்ணன் சொன்னால் சரி, இப்படி தான் அவங்க இருக்காங்க. இப்போ யார் பொதுச் செயலர், யார் பொருளாளர், இது யாருக்கும் தெரியாது. யாருக்காவது தெரியும், நான் இப்படி வெளியில் நான் அறிவித்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நானே எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, என் கட்சியில் யார் பொதுச்செயலாளர், யார் மாநில பொருளாளர், யார் தலைவர் அப்படிங்கிறது தெரியாத நான் அந்த கட்சிக்குள்ளே எப்படி நான் பயணிக்க முடியும்? சர்வாதிகாரி போல சீமான் நடந்து கொள்கிறாரா? அது நான் இதான் இதுதான் என்னோட பதிலே. இப்போது நீங்கள் அதுக்கு எப்படினாலும் நீங்கள் விளக்கம் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது, நான் ஒரு கட்சியில் பயணிக்கிறேன், அதில் எனக்கு என்னோடய தலைவன் யார், என்னோடய செயலாளர் யார், என்னோடய பொருளாளர் யார், குறைஞ்சபட்சம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கிற எங்களுக்காக தெரியணுமா இல்லையா? யாராவது ஒரு ஒருங்கிணைப்பாளர் தெரியுமான்னு கேளுங்க. நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம், கட்டமைப்பு குழுவுன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறோம், ஆளுமை குழுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவருக்கு, அவங்க மனைவிக்கு, இன்னும் கூட இருக்கிறோம், அவங்களுக்கு தான் யார் இப்போ அப்படின்னு தெரியும் இது வரைக்கும். ஓகே, இதெல்லாம் வச்சு நம்மளை வந்து அதெல்லாம் ஜீரணித்து இந்த கட்சியில் நம்மளால் பயணிக்க முடியல. ரைட்டுங்க, நிறையா வந்து முள்குமலரோடு நிறையா பேர் இருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு மிகுந்த வேதனை அளிக்கிற சமாச்சாரமாக போச்சு. ஓகே, அதனால் எனக்கு அதில் நான் பயணிக்க விரும்பலை அதில்.